வாழக்கிறதுடைய பிள்ளைகள். ஆண்டவர் பிலாத்துவின் மனைவியோடு சொப்பனத்தில் பேசினார். அதனால தான் பிலாத்து இவங்க சொல்லி எழுப்பியும் அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏசுட்டு திரும்ப திரும்ப கேட்கிறான், அப்பா நீ தேவனுடைய குமாரன் தானா, நீ தேவனுடைய குமாரன் தானா, நீ தேவனுடைய குமாரன் தானா அப்படின்னு அவன் திரும்ப திரும்ப கேட்கிறான். ஆண்டவர் சொன்னார், ஆனா அவன் மனைவி சொல்ல கேட்காம ஜனங்களுக்கு பயந்தபடியால் இயேசுவை கை கழுவினான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக ஆண்கள் இயேசுவை கை கழுவிடுறாங்க. பக்தியா வாழ வேண்டிய சமயங்கள்ல அவர்கள் பக்தியா வாழ்வதில்லை. உண்மையான ஒரு பக்தியோடு ஒரு ஆண் பக்தியா இருந்தா நான் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு வீட்டுக்கு யார் யா பாஸ்டர், ஒரு வீட்டுக்கு யார் ஆசாரியர், அந்த வீட்டுடைய ஆண் தான். ஆண்கள் பக்தியா இருந்தா கண்டிப்பா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்.